ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுக்குள்ள சட்டுன்னு ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, கருவேப்பிலை, ஒரு 5-6 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதோட 3 பல்லாரி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு தகுந்தபடி வத்தல் அதையும் சேர்த்துக்கிடுங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா மேஷ் ஆகி நல்லா குக் ஆகுது வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. அதோட நம்ம மல்லியலை காம்போட போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க, பச்சை ஸ்மெல் போகட்டும். இப்போ நல்லா ஆற வைக்கணும். இது நல்லா ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான நல்லா உப்பு சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் தாளித்து கொட்டிடுவோம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.